கன்னிராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் பிறருக்கு எடுத்து சொல்லுவோம், நமக்குன்னு வரும்போது சில குழப்பங்கள் அப்போ பிறந்துருக்கும். ஒரு குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாலு பேர்கிட்ட கேட்குறது நல்லது. அந்த நாலு பேரும் குழப்பத்தில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம முடிவே தேவையில்லையப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் நிறையா இருக்குது. சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே நிறையா விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. திருமண காரியங்கள் எதிர்பார்த்துறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தூரத்து சொந்தத்திலிருந்து அவளுடைய ஆரோக்கிய விஷயத்தை பற்றிய செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா, சட்டுன்னு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நினச்சி மற்றவங்க உங்களை இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. லைப்ரேரியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, புஸ்தக சம்பந்தமான விற்பனையில் இருந்துருக்கோம், ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புதிய யோசனை, அந்த யோசனைகள் மூலமாக புதிய வாய்ப்புகள். அதே மாதிரி லெக்சராக இருந்துட்டுருக்கா, டீச்சராக இருந்துட்டுருக்கிறவங்க, கிளாஸஸ் கிட்ஸ் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் விசேஷ பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே.